வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி சாதம். கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணுற ஒரு நோ ஆனியன் நோ கார்லிக் ரைஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு நல்ல ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், ஏன்னா நான் 1.5 கப்பு ரைஸ் தான் எடுத்துக்க போகிறேன். அதனால் ஒரு பச்சை மிளகாய், அதோட ஒரு 1/2 லெமனை வந்து ஜூஸ் எடுத்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் வந்து துளியோண்டு உப்பு சேர்த்துண்டா போகும், இந்த கொத்தமல்லிக்கு மட்டும்தான் சேர்த்துண்டா போகும். அப்புறமா ஒரு ஜஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, இது வந்து ஆப்ஷனல் தான், இந்த க்ரீன் கலரை ரீட்டைன் பண்ணுறதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இதோட 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மிக்சியில் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது இதை வந்து ஒரு டீ வடிகட்டியில் போட்டு இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சுடுங்க, அந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாம் இறங்கிடும். இந்த தண்ணியை நீங்கள் நிறையா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரசத்துக்கு யூஸ் பண்ணலாம், தோசை மாவில் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1.5 கப்பு வந்து குக் பண்ணி வச்ச ரைஸ் இருக்குது, இதில் அதில் வந்து உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த ரைஸை வந்து நல்லா நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம். ஸோ இந்த கொத்தமல்லி சாதம் வந்து நம்மளுக்கு இந்த ஆடி பெருக்கு, அப்புறம் வந்து பொங்கலுக்கு அப்புறம் கண்ணு பொங்கல், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு கடாயில் 1-3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம், அதோட 1 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் நான். இப்போது இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அப்புறமா 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் 1 காஞ்ச மிளகாயை வந்து 2 கிள்ளி அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கடுகெல்லாம் நல்லா வெடித்து இந்த உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்க்கறதா இருந்தால் நீங்கள் உளுத்தம் பருப்பு சேர்க்கும் போது அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். அந்த அடுப்போட சூட்டுக்கே வந்து இந்த முந்திரி பருப்பு எல்லாமும் வதங்கிடும். இப்போது இந்த கொரியாண்டர் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ரைஸில் சேர்த்துட்டு அதுக்கு மேலேயே வந்து இந்த ரோஸ்ட் பண்ணி வச்ச இந்த கடுகு உளுத்தம் பருப்பு முந்திரி பருப்பு அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லியெல்லாம் இதில் வதக்கவே தேவை கிடையாது, பச்சையாக தான் சேர்த்துக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சாதம் வந்து உதிர உதிராக இருக்கணும், அதுதான் இது இந்த ரைஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், குழையக்கூடாது. இப்போ நம்மளுக்கு கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பொட்டேட்டோ கறியோடையும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா அவியலோடு நீங்கள் வந்து பரிமாறலாம். அப்புறம் வந்து மின்ட் லீவ்ஸையும் இந்த கொத்தமல்லிக்கு பதிலாக ஆட் பண்ணலாம். ஆனால் மின்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கொடுத்துரும். இந்த ஈஸியான கொத்தமல்லி சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.